அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் எதிரிகளை துரத்தி அடிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் பல பேர் வாழ்க்கையில் அவங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா எதிரிகள் தான் நேரடி எதிரிகள் மறைமுக எதிரிகள்னு எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்கிறாங்க வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்க விடாமல் தடுத்துக்கிட்டு நம்மளை பற்றி பின்னாடி பத்து பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு உயர் பதவி கூட கிடைக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தொழில் வியாபாரத்துலையும் நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தொல்லை கொடுப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல தொழில் வியாபாரத்தில் தான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேயும் நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க கணவன் மனைவி ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒற்றுமையை சிதைக்கிறதுக்கு நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க இந்த எதிரிகள் தொழிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் சிலருக்கு மறைமுக எதிரிகளால் கூட நிறைய தொல்லைகள் இருக்கும் அவங்க கூட இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வரலாம் நேரடி எதிரிகளையே சமாளித்து ஜெயிக்கிறது கஷ்டமான விஷயம்னா இதில் மறைமுக எதிரிகளை எதிர்த்து போராடுறது சுலபமான விஷயம் இல்லை இந்த பரிகாரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடுகு தான் பயன்படுத்த போகிறோம் இந்த பரிகாரம் நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு செய்யணும் இந்த கடுகு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்பது கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரணும் ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஐம்பது கிராம் அதாவது குறைஞ்சபட்சம் எவ்வளோ கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்துக்குவோங்க இந்த ஒன்பது கடைகள்லேருந்து வாங்கிட்டு இருந்த கடுகை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடுகு வாங்குறதை நீங்கள் வெள்ளிக்கிழமை அணி கூட வாங்கி வச்சுக்கலாம் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அணிக்கு இரவு ஆறு மணிக்கு மேலே செய்யணும் ஃபஸ்ட்டு ஒரு கருப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க இந்த கருப்பு நிற துணியில் நம்ம ஒன்பது கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கடுகுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் வச்சுருங்க இப்போ இதை மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இதே கருப்பு நிற நூலால் ஒரு மூணு முடிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறமா இதை நம்ம எரிக்க போகிறோம் இதை எங்கே எரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இல்லை பால்கனியில் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே கூட எரிக்கலாம் சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே எரிக்கணும் இதில் வேப்பெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு கற்பரம் மூ வச்சுட்டு நீங்கள் ஏற்றி விட்டுருங்க இந்த கடுகு மூட்டையை நீங்கள் எரிக்கும் போது நீங்கள் பக்கத்துலேயே இருக்கலாம் இது எரியும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் எதிரிகள் முகத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய இதை சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் யார் ரொம்ப அதிக அளவில் தொல்லை கொடுக்குறாங்களோ உங்கள் எதிரிகள் பேரை சொல்லிவிட்டு அவங்க இனிஷியல் தெரிஞ்ச ரொம்ப நல்லது இனிஷியலோட பேர் சொல்லிவிட்டு திருப்பியும் உச்சாடாய உச்சாடாய இந்த மந்திரத்தை சொல்லணும் அதாவது எதிரி பெயர் வந்து இ ராம்னு இருந்துச்சுன்னா ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய ராம் உச்சாடாய உச்சாடாய இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் மறைமுக எதிரிகளாக இருந்துச்சுன்னா அதாவது உங்களுக்கு யார் தொல்லை கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய எதிரிகள் உச்சாடாய உச்சாடாய இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிவிடுங்க உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட எதிரிகள் அதாவது நிறைய எதிரிகள் இருந்தால் கூட இதே மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மூட்டையை நீங்கள் எரிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க இதை நீங்கள் கீழே தான் வச்சு எரிக்கணும்னு கிடையாது ஒரு அகல் விளக்கு கூட பயன்படுத்திக்கலாம் அப்படி அகல் விளக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த அகல் விளக்கை நீங்கள் தூக்கி போட்டுறணும் திருப்பி அந்த அகல் விளக்கை எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமை அன்னைக்கு செய்யணும் ஒன்பது சனிக்கிழமையும் நீங்கள் ஆல்ரெடி ஒன்பது கடையிலேருந்து வாங்கி வச்ச கடுகையை பயன்படுத்தலாம் ஒரு வாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் பெண்கள் செய்கிறதா இருந்தால் இந்த பரிகாரத்தை மாதவிடாய் நேரத்தில் செய்ய வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த வாரம் சனிக்கிழமையிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வேலை பார்க்குற இடத்துல குடும்பத்தில் எங்கே எதிரிகள் இருந்தாலும் சரி எந்த விதமான எதிரிகள் இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் மூலயமா அவங்கள துரத்தி அடிக்கலாம் உங்கள் நினைப்பு கூட அவங்களுக்கு வராது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது ஒன்பது வாரம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கும்போது கம்ப்ளீட்டாக உங்கள் கிட்டேருந்து உங்கள் எதிரிகள் விலகி போயிடுவாங்க நம்பிக்கையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்